வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 18 மாதங்கள் தங்கி அசுபம் மற்றும் சுப வளங்களை கொடுப்பார்கள். ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவைப் போல கெடுப்பாரும் இல்லை என்பார்கள். அதாவது யோகாதிபதி ராகு அள்ளி கொடுப்பார், மோட்சக்காரனான கேது கெடுக்க நினைப்பவர்களை கெடுப்பார். இவர்களுக்கு ராசி மண்டலத்தில் சொந்த ஆட்சி வீடு கிடையாது. அதனால் யாருடைய வீட்டில் இருக்கிறார்களோ, யாருடைய சாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பலனைத்தானே செய்வார்கள். அதனால் மீன ராசியில் அமரும் ராகுவைப் போலவும் கன்னி ராசியில் அமரும் கேது புதபவானைப் போலவும் செயல்பட போகிறார். அந்த வகையில் இந்த ராகுகேது பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பார் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டில் உள்ள ராகு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் வீட்டில் உள்ள கேது எட்டாம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள். ஏற்கனவே ராகு கேது இருந்த இடமும் யோகமான இடம்தான். இரண்டாம் இடம் என்பது செல்வம், குடும்பம், பணம், கையிருப்பு, அசையும் சொத்துக்கள், கண்கள், வாக்கு, நாணய இவைகளை குறிக்கும் பாவமாகும். இதில் ராகு வருவதால் ஆரம்பத்தில் சில கஷ்டங்களும் சங்கடங்களும் வந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு தேவைக்கேற்ப தன வரவும் நண்பர்கள் உதவியும் கிடைக்கும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சினால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். சமயோதயமாக சிந்தித்து பேச வேண்டியது நல்லது. நீங்கள் நல்லதை சொல்லப்போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் சூழல் ஏற்படும். மற்றவரின் விஷயங்களை தலையிட வேண்டாம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அவ்வப்போது மனஸ்தாபங்கள் வந்து போனாலும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் சிறப்பான முறையில் நடைபெறும். பூர்வீக சொத்தும் வீடு மனைகளாலும் பிரச்சனைகளும் வரலாம். எதிர நிதானமாக பேசி அமைதியாகவும் செயல்படுவது நல்லது. அரசு மற்றும் வெளிநாட்டு வேலைகளுக்கு காத்து இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். வீடு பூமி வாங்கலும் சம்பந்தப்பட்ட வகையில் சுபவரியும் ஏற்படும். அன்னி இனத்தவர்கள் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயமும் வந்தாலும் யாரோ பட்ட கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கடனை அடைக்கும் நிலையும் வரலாம். ஏழை அரசனையில் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இதனால் வரை தடைப்பட்ட காரியங்கள் சுப நிச்சயத்தை இனி சுலபமாக முடியும். கேது எட்டில் இருப்பதால் தொட்டது தொடங்கும். பெண்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதனால் வரை சோம்பலாக இருந்தீர்கள். இனி சோம்பல் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கலவங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இதனால் தேவையற்ற வம்பு வழக்குகள், பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமற்ற நிலைகளும் தோன்றும். பெரிய மனிதன் ஆதரவுகளால் எதையும் சமாளிக்க முடியும். கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுத்து சென்றால் பிரச்சனை இளைஞர் நன்மைகள் நடைபெறும். இதுவரை யாரோ நமக்கு செய்வினை வைத்து விட்டார்களோ என்று பயந்து போன உங்களுக்கு கேது பகவான் போட்டி, பொறாமை, எதிரி எல்லாவற்றையும் அளிப்பார். ஆக மொத்தத்தில் இந்த ராகுக்கு பேசியால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வேலையில் ப்ரமோஷனும் அதிக வருமானமும் கிடைக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு விலகு போட மென்மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.